வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு இட்லி மாவு ஸ்வீட் போண்டா பண்ண போறோம். இந்த போண்டா நல்லா வெளியில மொறுமொறுப்பாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டா பஞ்சு போல இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். வீட்டில் உள்ள இட்லி மாவு வச்சு டக்குன்னு ரொம்ப வேகமா செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு நாள் புளிச்ச இட்லி மாவாக இருந்தால் தான் இந்த போண்டாக்கு நல்லாயிருக்கும். இது கூட 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பிலேயே மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. நான் வந்து 1 1/2 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும், இப்போ இந்த அளவு சேர்த்தா போதும். அடுத்து இது கூட இட்லி மாவு எடுத்த கப்பிலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இட்லி மாவுலேயே ஈரம் இருக்கிறதுனால அந்த ஈரத்திலேயே வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ மாவு திக்காக இருக்கிற மாதிரி தெரியும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுன்னா மாவு வந்து நீர்த்துட்டு வரும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த மாதிரி தளர்வாக இருக்குது. போண்டா போடுறதுக்கு மாவு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் நம்ம எடுத்து வச்ச மைதா மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எடுத்து வச்ச 1/4 கப் மைதா மாவில் சேர்த்தது போக மீதி கொஞ்சமாக மைதா மாவு இருக்குது. மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் எடுத்து போடுற மாதிரி இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மாவு ஊறட்டும். மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு, போண்டாவை போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம போண்டாவை போட்டுடலாம். கையை தண்ணியில் நினச்சிட்டு ஒவ்வொரு போண்டாவாக எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நம்ம சேர்த்த போண்டாலாம் நல்லா மேலே ஃப்ளோட் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொன்றா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வு வந்து நிதானமாக தான் எரிய விடணும். நல்லா இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட் லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டாலே எல்லா பக்கமுமே நல்லா ஒன்று போல் வெந்துடும். ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினைக்கும்போது வீட்டில் இட்லி மாவு இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா வெளியில் மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இப்போ போண்டாலாம் நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா சுட சுட சுவையான இட்லி மாவு ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்கு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம இந்த ஸ்வீட் போண்டாவை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய டேஸ்டான போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.